எனக்கு இந்த குழந்தைகள் தினம்னு ஒன்று தனியாக கொண்டாடுறது எனக்கு உடன்பாடே கிடையாது குழந்தைகள் தினம் கொண்டாடாதீர்கள் குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள் என்ன அழகா பேசுகிறான் தெரியுமா மா 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 ப்ளீஸ்மா பிளீஸ்மா அந்த கணக்கு போட்டு கொடுமா எனக்கு தெரியலம்மா இல்லடா செல்லம் எனக்கு தெரியாதுடா ராஜா எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வைக்கலடா உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க அம்மா மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிற மொழி திருக்குறள் கூட பாருங்க மேலே இருக்கிறது நாலு சொற்கள் இல்லையா அது பெரிய அடிதானே கீழே இருக்கிறது மூன்று சீர் மூன்று சொற்கள் அது சின்ன அடி ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கும்போது பாருங்க ஆணினுடைய பாதம் அடி பெருசா இருக்கும் பெண்ணினுடைய பாதம் சிறுசா இருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பான வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து வகுத்து சொல்லுகிற திருக்குறள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக ஆணையும் பெண்ணையும் நினைவுறுத்துகிற வகையில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது குரலும் அப்படி அமைந்திருக்கிறது அது மாதிரி ஒரு நூலை உலகத்திலே பார்க்க முடியாது வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இது இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு இன்றைய மாணவர்களும் பெரிதும் வலியுறுத்த வேண்டியது படிப்பையா பண்பையா நான் தலைப்புக்கு போகல அதுக்குன்னு பேசுறதுக்கு ரெண்டு ரெண்டு பேர் நாவை வாளாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களும் செவிகளை கூர்மையாக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்க பேசட்டும் நான் பொதுவாக சொல்கிறேன் பொதுவான சில செய்திகளை சொல்கிறேன் எனக்கு இந்த பிள்ளைகளை பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு மனுஷன் குழந்தையாக இருக்கணும் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும் எனக்கு இந்த குழந்தைகள் தினம்னு ஒன்று தனியா கொண்டாடுறது எனக்கு உடன்பாடே கிடையாது குழந்தைகள் தினமும் கொண்டாடாதீர்கள் குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள் என்ன அழகா பேசுகிறான் தெரியுமா மா மா பிளீஸ்மா பிளீஸ்மா அந்த கணக்கு போட்டு கொடுமா எனக்கு தெரியலமா இல்லடா செல்லம் எனக்கு தெரியாதுடா ராஜா எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வைக்கலடா உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க அம்மா நான் அவன் எவ்வளவு சிரமப்படுறான்றது தெரியுதா தான் குழந்தைகளை பார்த்து ரெண்டு வார்த்தை கேட்கவே கூடாதுன்றது நான் நான் உறுதியா இருக்கிறேன் முதல் கேள்வி என்ன ரேங்க் ரெண்டாவது கேள்வி எழுதிட்டியா ரொம்ப இதே கேட்டு கேட்டு என்ன ஆகி போச்சு இப்போ ஒரு அப்பாவை தேடிட்டு நண்பரை தேடிட்டு போற பையன் தான் இருந்தான் எங்கடா அப்பா என்ன ஒரு மணி நேரம் அவன் வெளியே போயிருக்கிறாருண்ணா சரி ஒரு புக்கு கொடுறா படிச்சுட்டு இருக்கிறான் கெமிஸ்ட்ரி புக்கு கொடுத்துட்டு போட்டான் சார் அவன் உலகத்திலேயே நம்ம சமுதாயம் நம்ம மரபு நிறைய செய்திகளை வாழ்க்கை விளக்கங்களை நாம் தான் கொடுத்துருக்குறோம் நேரத்தின் அருமை கருதி ஒன்று ரெண்டு சொல்லிவிட்டு நான் இவங்களை பேச வச்சிட்றேன் ஒவ்வொன்றுத்துக்கும் அழகு இருக்குது ஒவ்வொன்றுலேயும் ஆனந்தம் இருக்குது அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும் நம்முடைய தாயை பெற்ற தாய் என்ன நினைக்கிறோம் அம்மா திருவள்ளுவர் எங்கேயாவது அம்மாவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரா பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை மகாற்றும் உதவி நன்றி அவையத்தும் முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை சொல் முடிஞ்சு போச்சு அரசனுக்கு அதிகாரம் சொல்லுகிறார் அதிகார அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்லுகிறார் கணவனுக்கு சொல்லுகிறார் மனைவிக்கு சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார் சமூகத்துக்கு சொல்லுகிறார் எல்லாத்தையும் சொல்றார் ஆனா பெற்ற தாய்க்கு சொல்லலை ஏன் தெரியுமா அம்மா சொல்லித்தானே நான் அனைத்தும் அறிந்திருக்கிறேன் அம்மாவுக்கு நான் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது என்று விளங்க உங்களை இந்த குழந்தைகளெல்லாம் அன்பாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நல்ல பிள்ளைங்க நல்ல இடத்துல பயிராக்கப்படுறீங்க இந்திய தேச தேசத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றுகிற இடத்தில் பயிராக்கப்படுகிற நீங்கள் நாளைய இந்தியாவின் இதயங்களாக வரப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியில் சொல்லுகிறேன் மூளை இருக்கிறவங்க நிறைய இடத்துல இருந்து வராங்க இதயம் உள்ள மனிதர்கள் தான் எங்களுக்கு வேண்டும் அந்த இதயத்திற்கான பயிற்சி இங்கே வழிக்கப்படுகிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மொழியினுடைய அழகு என்ன தெரியுமா ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஆ என்பது என்ன எழுத்து உயிர் எழுத்து கரெக்ட் இம் என்றது என்ன எழுத்து மெய் மெய்ன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது என்ன உடல் மா என்பது என்ன எழுத்து உயிர் மெய் எழுத்து கரெக்ட் இப்ப இப்படி பாருங்க கருவறையிலே உருவாக்கப்படுகிற நாம் ஆ என்ற உயிரை கருவிலே பெற்று அந்த உயிர் உடம்பு பெறுவதற்கு பத்து மாத காலம் ஆகிற காரணத்தினால் மெய் எழுத்து பதினெட்டில் பத்தாவதாக வரக்கூடிய இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து பத்து மாதத்திற்கு பிறகு உயிரும் உடம்புமாக குழந்தையை பெற்றுத் தருவதால் உயிரும் உடம்புமான மா என்ற எழுத்தை கடைசியில் வைத்து அம்மா என்ற அழகான சொல் ஒரு பொருளுடைய சொல்லை பொருளுடைய மொழியை உலகத்தில் நாம தான் வச்சிருக்கோம் நமக்கே தெரியல வீட்டில் இன்னிலிருந்தாவது நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ நான் வந்து போனதுக்கு அடையாளம் அம்மாவா அம்மான்னு கூப்பிடுங்க அப்பாவா அப்பான்னு உறவு பெயர்களில் தமிழ் வாழ்ந்தால்தான் உலகத்தில் வாழும் வெளியில வந்து நீங்கள் என்ன வேணாம் பேசுங்க ஏன்னா ஒரு குழந்தை கூட அழுதான் ஏண்டா அம்மா கிட்ட போய் சொல்றதானே என்னான்னு அம்மா இல்லை சார் அப்பா கிட்டேயா போய் சொல் அப்பாவும் இல்லை சார் யாரா இருக்குது மம்மி டேடி தான் சார் இருக்காங்க என் அன்பான குழந்தைகள் உறவு பெயர்களிலாவது அம்மை நீ அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒன்பொருளும் நீனே உறவு பெயர்களிலேயே வைத்து அழைத்தார் இறைவனை கரசம் அந்த இது மண்ணு உறவு பெயர்களை கூப்பிடுங்க ஆனால் தான் இந்த பள்ளி வளாகத்திலே நாம் அம்மாவின் குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மையெல்லாம் ஆட்சி கொள்வது அம்மாவது தான் இல்லையா அந்த அருட்கருணையில் தான் நாம் பயிராக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது இப்ப தெரியாது உங்களுக்கு பிற்காலத்தில் தான் தெரியும் படிக்கிற காலத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருங்க அதுவும் அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பெண் பிள்ளைகள்லாம் ப ரொம்ப அழகாக உட்காந்துங்கிறீங்க நான் முப்பத்தாறு ஆண்டு காலம் பள்ளி வளாகத்துக்குள்ளே வந்தவன் தமிழாசிரியராக தொடங்கி ஆசிரியராக பணி நிறைவு பெற்றவன் முப்பத்தாறு வருஷமும் ஒரு குழந்தைய கூட நான் நடித்ததில்லை அந்த பிள்ளைகள் வாழ்த்திய வாழ்த்துதான் இரண்டாயிரத்தி ஆறில் ஜனாதிபதி மாளிகையில் மேதக அப்துல் கலாம் அவருடைய முன்னிலையில் கொண்டு போய் என்னை நிறுத்தியது விருது பெறுவதற்கு நான் ரொம்ப ரசிப்பேன் பிள்ளைகளே நல்ல வார்த்தைகள் மண்ணை பண்படுத்தினால் நெல் விளையும் மனதை பண்படுத்தினால் நல்ல சொல் விளையும் மனசுல சந்தோஷமா இருங்க கலகலப்பா இருங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லா பயணங்களும் இனிமையாக அமையும் நானே நிறைய பேப்பர்லாம் எடுத்து பண்டல் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் பசங்க அவருடைய சொத்து அது எங்கேயுமே கிடைக்காத சொத்து ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம்லாம் இருக்குது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் ஒரு பெண் குழந்தை பதில் எழுதும் பதிலே தெரியாட்டாலும் நம்மால் மூணு பக்கம் எழுதுவாங்க அடிச்சு நோரிக்கிடுவான் மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன் தம்பி கலைய பெருமாள் கலகலகால ஒரு மூன்றரை பக்கம் எழுதிக்கிறான் வானம் வெடித்து சிதறும் பூமி கொந்தளிக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுக்கிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய்விடுவார் அவரோடு சேர்ந்த ஆடு மாடுகள்லாம் போய்விடும் என் கூட எதை பாரு அவன் கற்பனையில் ஒரு மூன்று பக்கம் எழுதிட்டான் ஒரு பெண்ணு நான் கேட்ட கேள்வி அப்படியே எழுதி வச்சிருக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்டாமா உனக்கு மூன்று பக்கம் எழுதியிருக்கான ஒரு அரை பக்கம் கூட ஆன்சர் தெரியலையா சார் அதான் சார் ஆன்சரு எப்படிம்மா கேள்வியை நான் கேட்ட கேள்வி அப்படியே எழுதி வச்சிருக்கேன் அது எப்படி ஆன்சர் ஆகும் சார் அது அப்படி படிக்கக்கூடாது சார் இப்படி கொண்டாங்க சார் மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி தானே கேட்டீங்க அது எப்படி படிக்கணும் சார் மூன்றாவது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் என்ன அறிவு நான் குழந்தைகளை ரொம்ப ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் அன்னைக்கு ஒரு அப்பா கூப்பிடுறாரு டே கண்ணா ஓடியா ஓடி 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 ஓடியோ சீக்கிரம் வாடா போயிட போது ஓடா என்னப்பா ரெயின் போடா ரெயின் போடா என்ன அழகா என்ன பியூட்டிஃபுல் வண்ணம்டா வாங்கடா வாடா வாடான்றாரு பதக்கிறாரு பதறாரு அந்த பையன் வேணா நான் பார்த்துட்டேன் வாடா அப்பா கூட சேர்ந்து பாடுறா அதனால என்னப்பா தனியாக பார்த்தா என்ன சேர்ந்து பார்த்தா என்ன வாடா நான் வரலன்னா விடுப்பா ஏண்டா நீ கூப்பிடுவே ரெயின்போ காட்டுவே ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன் அதில் ஏதாவது தப்பு சொன்னால் நான் அடி அடிப்பேன் ரெயின்போ நாள் எனக்கு எதுக்கு தண்டனை தேவையில்லை இன்றைக்கெலாம் என்ன ப்ரில்லியண்ட்டாக இருக்குது பெருமா பிள்ளைங்க அன்னைக்கு டீச்சர் ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறாங்க அதோ பார் வானத்தை காக்காயும் பறக்குது குருவியும் பறக்குது இதில் எது காக்கா எது குருவி அந்த குழந்தை என்ன ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் சொல்லி சரிம்மா காக்கா பக்கத்தில் குருவியும் குருவி பக்கத்தில் காக்காயும் என்ன அழகாக பறக்குது அடுத்த கேள்வி டீச்சர் போகவே இல்லை சார் குழந்தைகளை ரசிப்போம் சார் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துன்றும் நெய்யுடையும் இல்லை தாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைய படம் பிடிச்ச சீரியலை காட்டியிருக்கிற புறநானூர் என்ற இலக்கியத்தை பெற்றவர்கள் நாம ஐயா வேந்தர் இளையவேந்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற நடைமுறை என்னமா இருக்குது பிள்ளைங்க கிட்ட பேசுறது கூட நேரம் இல்லை வருத்தமா இருக்குது அம்மாவுக்கு ஒரு செல்லு அப்பாவுக்கு ஒரு செல்லு தாத்தாவுக்கு ஒரு செல்லு பாட்டிக்கு ஒரு செல்லு அக்காவுக்கு ஒரு செல்லு அண்ணனுக்கு ஒரு செல்லு பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது பையனுக்கு செல்லு வந்தால் மாடிக்கு ஓடுறான் அப்பனுக்கு செல்லு வந்தால் தெருப்பக்கம் ஓடுறான் அம்மாவுக்கு செல்லு வந்தால் கிச்சனுக்கு ஓடுது தாத்தா பாட்டிக்கு செல்லு வந்தால் பேரனை தேடுது டே டே இது ஆன் பண்ணி கொடுறான் ஆன் பண்ணி கொடுறா குடும்பமே அலையுது அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் அசம்பிள் ஆகுறாங்க அவன் முகம் பெயரஞ்ச மாதிரி இருக்குது என்னடானா யாருக்குமே டவர் கிடைக்கல நான் என்ன கேக்குறேன் வசதிகள் வளர வளர மனிதனுக்கு மன மகிழ்ச்சி வரணும் இல்லையா மன மகிழ்ச்சியும் போச்சு மன அமைதியும் போச்சு வண்ணாரப்பேட்டையில் ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் போயிட்டான் வாட்ஸ்அப்ல அவங்க அப்பா போட்டான் குரூப்ல அவன் அவன் குரூப்ல போட்டான் போட்டான் பூரா போயிட்டு அந்த ஒருத்தன் கண்டுபிடிச்சா மறுநாள் அவன் போறான் இன்னொருத்தன் கண்டுபிடிச்சாந்து கொடுக்குறான் இப்படியே அவனை மூணு மாசம் பள்ளிக்கூடம் போகாமலே கிடத்தானுங்க ஏன் டெலிட் ஆகல ஒவ்வொரு குரூப்பில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை அவஸ்தை இதிலையும் மீறி என் பிள்ளைங்க அருமையா இந்திய தேசத்திலேயே தலை சிறந்த பிள்ளைகள் இளைஞர்கள் என்று வலம் வருகிறீர்களே உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் எவ்வளவு நெருக்கடி ஐயா உங்க தலைவர் அவங்க காலத்தெல்லாம் தலைவர் இளைய வேந்தருடைய அப்பா காலத்தில் எங்கள் காலத்திலலாம் இந்த மாதிரி நெருக்கடி கிடையாது எங்களுக்கெல்லாம் ஊடகங்கள் கிடையாது மலிந்து போன ஊடகங்களின் காலம் இதுலேயும் நீங்க அற்புதமா வளர்ந்து வர்றீங்கன்னா இந்த வளர்ச்சியில உங்களுக்கு இன்னும் வலியுறுத்த வேண்டியது படிப்பையா பண்பையா அதுதான் ஆதாரமாக்கியிருக்காங்க படிப்பு பண்பு ரெண்டையும் சீர்தூக்கிக்கிறாங்க நிறைய உதாரணங்கள் அற்புதமான பேச்சாளர்கள் நான் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரில்லியன்ட் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது எதையும் ரசிக்கணும்னு நினைக்கிறவன் அன்னைக்கு அப்பா டென்ஷனாக உள்ளே போறாரு சேரில் பையன் உட்காந்துங்கிறான் அவன் ஒரு மாதிரியாக இருக்கான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறான் என்னடா என்னாச்சு காலையில் நல்லா இருந்தால் இப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு போய் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறான் போப்பா வைத்திய சில கலப்பாத இங்கிலீஷில் ஒரு மார்க்கில் போயிடுச்சுப்பா போனா போது விடுறான்னாரு அவன் வாங்கினதே அப்புறம் தான் தெரியும் என்ன அருமையாக பேசுறான் அவன் தான் வார்டு மெம்பராக வருவான் என்ன பேச்சு திறமை இருக்குதுல்ல பேச்சு ஒரு திறமை எழுத்து ஒரு திறமை நாட்டியம் ஒரு திறமை இசை ஒரு திறமை ஓவியம் ஒரு திறமை காவியம் வாசிப்பது ஒரு திறமை கவிதை படி படைப்பது ஒரு திறமை ரசிப்பது இன்னொரு திறமை திறமை இல்லாதவர்கள் மனிதர்களே இது படைக்கப்படலை உனக்குள்ள இருக்கிற ஆளுமையை நீ பார் எதுக்கும் தாழ்வு மனப்பான்மையை நோக்கி போய்டாதே நிமிந்து நில் நிச்சயமாக முடியும் நிச்சயமாக முடியும் ரெண்டும் வேணும் படிப்பறிவு வேணும் பட்டறிவு வேணும் ஜெனரல் நாலேஜ் பொது நாலேஜ் வேணும் டாக்டர் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார் சென்னையிலே ஜவஹர் மெட்ரிக் வித்யாலயா ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் படிச்ச புள்ளதான் ஸ்டேட் பஸ்ட் வந்துடல ஆனாலும் இன்றைக்கு அவரை தலைவராக கொண்டு விளங்குகிறது கூகுள் நிறுவனம் என்று சொன்னால் சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்குள் இருக்கிற திறமையும் புத்திசாலித்தனமும் தான் உங்களை உயர்த்தும் திறமை வேற புத்திசாலித்தனம் வேற ரெண்டையும் நீங்கள் அது பண்ணணும் உலகத்தோடு பழகணும் அதற்கு என்ன அடிப்படை குடும்பத்தோடு பழகணும் இந்த உலகத்தில் உங்களை நெறிப்படுத்துவதற்கு மாதா பிதா குரு தெய்வம் காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே இந்த பள்ளி வளாகத்தில் ஸ்பார்க் பள்ளியில் படிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் உங்கள் பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன் பெரிய விஷயம் அது ஏன்னா நம்ம நல்லவர்களோடு நல்ல இடத்துல பயிராக்கப்படுவது என்பது அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவி செய்கிறேன் நீங்கள் நல்லா பேசணும் மௌனமாக இருக்காதிங்க ஐயா இப்போ நிறைய பேர் மௌனமாகிட்டாங்க நான்லாம் ட்ரெயினில் பார்த்து மனசு நொந்து போயிருக்கிறேன் ஏறி உட்காரான் ரெண்டுக்கு ஒயர் எடுத்து காதலை விட்டுக்கிறான் கண்ணை மூடிக்கிறான் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணுறான் எங்கே அவன் இறங்க வர வேண்டிய இடத்துக்கு இறங்கி போய்ட்டு இருக்கான் மனுஷன் உட்காந்துங்கிறான் என்ன பேசுகிறானா அந்த மாதிரி இருக்காதீங்க நல்லா பேசுங்க ஆறாம் கிளாஸில் படிக்கிற என் பையன் இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் அழகான பிள்ளைங்க பேப்பர் திருத்திகிட்டு இருக்கேன் ஸ்டாப் ரூமில் உட்காந்து ஒரு பையன் வந்தான் சார் வணக்கம் என்னப்பா ஒரு ரெண்டு மார்க் போட்டிங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்கேன் முப்பத்தி மூணு சார் அதோட போ விட்டுட்டு அதுக்கு மேலே போட முடியலன்னு தான் நான் நீங்கள் மனசு வச்சா போடலாம் சார் எப்படி என்ன எதை வச்சு வச்சு சொல்கிற நீ இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்க ரொம்ப நல்லவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க சார் அது மட்டும் இல்ல சார் நீங்க ரெண்டு போட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் பரம்பரையிலே நான் பாஸ் பண்ண பெரிய மகிழ்ச்சி வந்துடும் சார் எனக்கு அடி மனசெல்லாம் கலக்க என்ன பரம்பரையோ பார்த்தேன் போட்டு முடிவு பண்ணேன் அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து எழுந்து வந்துட்டான் அவங்கிட்ட கேட்குறான் விசாரணை என்கிட்ட இல்ல அவங்ககிட்ட என்னடா என்கிட்ட தொந்தரவு பண்ற தொந்தரவு பண்ணலடா ஏதோ எனக்கு வைத்த வேலையும் மருந்து கேட்குறேன் இன்னும் அழகாக பேசுறான் பாரு எல்லாத்தையும் கவனிக்கிறேன் தொந்தரவு பண்ணாதரா அடிக்கடி அவர்ட்ட வளவலன்னு பேசாத என்ன கேட்ட ரெண்டுமார்க்க போட வாழ்க்கையில் நம்பிக்கவை நம்பிக்கவேன்னு அப்பப்போ சொல்லுவாரா அவரு அஞ்சு போடுவார் நம்பு சார் ரெண்டுக்கே வழி இல்லை அஞ்சு போடுவார் நம்பிட்டு நம்ப சொல்லிட்டானா அவன் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாகணும் இல்லை பேப்பரை வாங்கி இன்னும் அதே அதிகமாகிட போதுன்னு சொல்லி அவசர அவசரமாக பேப்பரை வாங்கி அங்கே ஆறா இங்கே ஆறான்னு அட்ஜஸ்ட் பண்ணி முப்பத்தி மூணு முப்பத்தி போட்டு அவன் கையில் கொடுத்தேன் அந்த பேப்பரை அவன் வாங்கிக்கின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த நண்பனை பார்த்து சொல்கிறான் சார் என்னமோட ஓம் புண்ணியத்தில் நான் பாஸ் பாசாகிட்டேன்ட்டு போயிட்டான் சார் போட்டது நான் புண்ணியம் அவனுக்கு ஒன்று வச்சு பிள்ளைகளா ஒன்று ஒன்று வைங்க தாழ்வு மனப்பான்மைக்கு ஒருபோதும் உங்கள் உள்ளத்தை தள்ளி கொள்ளாதீர்கள் எது நடந்தாலும் நான் நிமிர்ந்து நிற்பேன் சத்தியமாக ஜெயிப்பேன் என்று உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை ஏற்றிவை மேதக் அப்துல் கலாம் அவர்கள் பெங்களூரில் ஒரு மகளிர் கல்லூரிக்கு வருகை தந்து அங்கிருக்கிற பெண் குழந்தைகள் பத்து பேரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் லாரா தத்தா ஐஸ்வர்யராஜ் சுஷ்மிதாசன் இவர்கள் யார் என்று கேட்டபோது ஒரு பெண் சொன்னால் உலக அழகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஏன் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் அழகாக இருந்தார்கள் அது மட்டுமா அறிவுபூர்வமான கேள்விக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள் எங்கேயோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற சேலத்தை பெண் ஒருத்தி எழுந்து ஓடி வந்து மேதக கலாம் அவர்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு அங்கு அங்கு இதற்கு நான் பதில் சொல்லட்டுமா சொல்லுமா லாரா தத்தாவும் ஐஸ்வரராயும் சுஷ்மிதாசின் ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள் தெரியுமா அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை இந்த தன்னம்பிக்கை கற்க கசடர கற்பவை நிற்க தக ஏழு சொல்லும் துணைக்கால் கிடையாது ஏன் தெரியுமா கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நின்றால் துணைக்கால் தேவையில்லை தன் காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற குரல் நல்ல படிங்க நல்ல உணர்ந்து படிங்க உலகத்தை தெரிஞ்சுக்குங்க உறவை தெரிஞ்சுக்குங்க நிச்சயமா நம்ம வந்து வாழும் மானுடத்தை அறியாமல் என்ன படிக்க முடியும் எல்லாத்தையும் தான் நம்ம வரும் நல்ல வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து பேசுங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க அதனால் அதனால இந்தளவில் என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து என்ன அற்புதமான பேச்சாளர் படிப்பே என்று பேசுவதற்கு இன்னிசை அரசு தாக்கோ சதாசிவம் வந்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் இயல் தமிழில் பேசுவோம் அவர் இசையும் பாடுவார் வெளியில் வந்தாலே இவர் நல்லா பாடுவார் வீட்டில் போனால் அம்மா அது பாட்டுக்கு பாடும் பக்கத்தில் கவிஞர் கவிதாயினி கொடி அவங்க சென்னையில் ஒரு ஹெச்டி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் அசிஸ்டண்ட் மேனேஜராக இருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க ஆனால் தமிழை பேசுவது தான் தன் வாழ்க்கையின் நோக்கம்னு பேசிகிட்டு வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் படிப்பே அந்த பக்கம் விடார்காடு மாவட்டம் என்றாலே பேச்சாளர்களுக்கும் கண் முன்னால் நிற்கிற கதாநாயகன் பேராசிரியர் அன்புதான் ஒரு அருமையான பிள்ளை ஒரு நல்ல மனதுக்கு சொந்தம் கொண்டாடுகிற அன்பு தம்பி எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்று தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிற மனிதர் நிறைய படிச்சிருக்கிறார் புது கவிதைகள்லாம் படிச்சிருக்கிறார் அவர் பண்பாட்டை வலியுறுத்தி பேச வந்திருக்கிறார் அதே அணியில் அதை தூக்கி நிறுத்துவதற்கு சேலத்துக்கு பெருமை மாங்கனி என்றால் இன்றைக்கு சரளாதேவியினுடைய பேச்சுதான் சேலத்துக்கு பெருமை பேராசிரியர் சரளாதேவி அவர்கள் அருமையான நாட்டுப்புற பாடலெல்லாம் பாடக்கூடியவர் நிறைய இலக்கியங்களை படித்தவர் வளமான சிந்தனைக்கு சொந்தக்காரர் இவர்களெல்லாம் பேசுகிற போது உங்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல கருத்து வந்தால் தட்டுங்க நல்ல நகைச்சுவை ஏதாவது சொன்னால் உடனே சிரிச்சிருங்க அமைதியாக இருந்து அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நெனச்சி நினச்சி சிரிக்கப்படாது எந்த சூழ்நிலையிலையும் யார் எங்கே எப்படி சொன்னாங்கன்றது தான் நமக்கு முக்கியம் தமிழ் கற்றுக் கொடுக்குற பாடமே அதுதான் நான் புடல் ஜெயிலுக்கு போனவன் தப்பா பார்க்காதீங்க பேசுறதுக்கு தான் ஐநூறு ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் ஒரு ஒன் ஹவர் பேசினேன் நன்றி சொல்ல வந்தவர் சொன்னார் புலவராமலைங்க சிரிக்க சிரிக்க பேசினார் இவர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா என்ன அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு நோக்கம் இல்லை ஆனால் என்னுடைய பேச்சு அந்தளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பாராட்டியிருக்கு தான் நான் எடுத்துக்கணும் அதனால் பொறுமையாருங்க நிதானமாக இருங்க எப்பயுமே என்ன சொல்கிறாங்கிறத கவனமாக பாருங்கள் கடின உழைப்பு வேறு கவன உழைப்பு வேறு நம்பிக்கையாக இருங்க வாழ்க்கையே நம்பிக்கை தான் அத்திவரதர் யாராவது போய் பார்த்தீங்களா யாரும் பா யாராவது பார்த்தீங்களா பார்த்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பரவாயில்ல பார்த்தவங்களை பார்த்தாலே போதும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பார்த்துருப்பாங்க சுலபமாக பார்க்க முடியாது நானும் போய் கேவில் நின்னேன் என் முன்னாடி ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு பாட்டி நின்றுச்சு அது ஸ்ட்ராங்காக நிற்குது என்னால் நிற்க முடியல அந்த கால சாப்பாடு அது நான் கால் மாறி கால் மாறி நிற்கிறேன் பேலன்ஸ் பண்ணி அத்திவரதர்கிட்ட கிட்ட போன உடனே அந்த பாட்டி பிரார்த்தனை பண்ணிச்சுப்பார் இப்பே தொண்ணூறு நடக்குது அதுக்கு அத்திவரதா அடுத்த முறையை நான் உன்னை சேவிக்கணும் இப்பவே தொண்ணூறு ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வராரு தொண்ணூறு நாற்பது கூட்டு நூத்தி முப்பது வருஷம் நான் வாழ்வேன் நம்பது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் உற்சாகம் மனம் ஆரோக்கியமா இருந்தால் உடல் ஒத்துழைக்கும் மனம் சோர்ந்து விட்டால் உடலும் சோர்ந்து போயிடும் அதனால்தான் திருமூலர் சொன்னார் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அவர் தான் சொன்னார் திருமூலர் நான் பெற்ற இன்பம் இப்பெருகை இவ்வையகம் இந்த பெரிய பெரிய சிறப்புனா மானுடத்தை நோக்கிய சிறப்புகள் அதனால நல்ல விஷயங்கள் வந்தால் கைத்தட்டுங்க சிரிக்கிற மாதிரி சொன்னா சிரிச்சிருங்க சிரிப்பு கழகு உடனே சிரிச்சிடணும் கழகு கைத்தட்டணும் இது ஏன் நான் கேட்குறேன்னா எங்கள் வீட்டில் நான் கேட்க முடியுமா ஒரு நல்ல கருத்து சொல்லி என் ஒய்ஃபை கூப்பிட்டு கைத்தட்ட மாட்டியா உன்னை தட்டாமல் கம்முன்னு கம்முன்னுரியா போயா இல்லை வார்த்தைகள் இருக்கும் போதே வரவேற்பு கொடுக்குற பிள்ளைகள் தலைவர் அவர்களையும் செயலாளர்களையும் இயக்குனர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் நிர்வாகத்தையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் மனம் குளிர்ந்து பேசுகிறேன் வாழ்க பல்லாண்டு